Hi friends, welcome back to my channel. இது உங்கள் Fact Impact தமிழ். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீல் மேக்கர் உடம்புக்கு உண்மையாலும் நல்லதா கெட்டதான்னு தாங்க பார்க்க போறோம். பொதுவாவே இது 50 கிராம்க்கு மேல எடுத்துக்கிட்டோம்னா பாய்ஸ்க்கு ஹார்மோன்ஸ்க்கு நல்லது இல்லன்னு சொல்றாங்க. இது உண்மையாலும் ஹார்மோன்ஸை இம்பாக்ட் பண்ணுமா அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ கிரேட்ட வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டீன் அதிகமாக இருக்கிற விலை கம்மியான ப்ரொடக்ட் என்னன்னா அது சோயா மில்க் தாங்க. இதை ஆண்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் பாடியில் இஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகி டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாகுமா, அண்ட் இதனால மென்ஸ்க்கு மேல் பிரெஸ்ட் கைனகோமாஸ்டியோ டெவலப் ஆகி பெண்களைப் போல மார்பகம் வளருமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்மளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னன்னா இந்த சோயாபீன்ஸ்ல இருக்கக்கூடிய ஐசோஃப்ளவோன் இல்லைனா ஃபிடோ ஈஸ்ட்ரோஜன் தான் எலிகளுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நார்மல் டயட்டரி கான்சப்ஷனை விட 5 to 10 times அடிஷ்னல் சோயா டோஸ் கொடுக்கப்பட்டு இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ஃபெமினைசேஷன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் மைல்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தெரிய வந்திருக்கு. மற்றபடி ஊட்டச்சத்துக்கு ஏற்றபடி டெய்லி சோயா ப்ரொடக்ட்ஸை சாப்பிடும்போது ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டெரோன் மாற்றம் ஏற்படலை. அது மட்டும் இல்லாமல் ஃபெமினைசேஷன்லேயும் கைனகோமாஸ்டியாலேயும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. அதுபோல் ரிசர்ச் பண்ண ரெட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸுக்கு அடிஷ்னல் சோயா டோஸ் கொடுக்கறது ஸ்டாப் பண்ண அப்புறம் பாடியில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டெரோன் நார்மல் ஆகிருச்சு. சோயாபீன்ஸில் இருக்கிற ஃபிடோ ஈஸ்ட்ரோஜன் மற்ற உணவுகளையும் அதிகமாக இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள், பாதாம் அண்ட் தினமும் கறிகளுக்கு யூஸ் பண்ணுற பூண்டு. ஸோ நம்ம பயப்படுற மாதிரி டெய்லி நம்ம உணவில் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா போய்ஸ்க்கு எந்த ஒரு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளமும் ஏற்படாது. அண்ட் கைனகோமாஸ்டியோ ஏற்பட முக்கியமான காரணம் என்னென்னா அதிகமான உடற்பருமனும் மதுப்பாவனை அதிகமாக இருக்கிறதும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வீடியோ லிங்க் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் செய்து அதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பாய்.